shifting property. If Laplace transform of function of t equal f of s, then Laplace transform of e power a t into function of t equal f of s minus a. The Laplace transform of function of t equal integral 0 to infinity e power minus st function of t into dt, which is equal f of s, already நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போ function of t கூட e power a t மல்டிபிகேஷனில் வருது. மல்டிபிகேஷனில் வரும்பொழுது இன்டகல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டின்னு இருக்க வேண்டிய இடத்துல இ பவர் ஏடியை சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் ஏ பவர் எம் ப்ளஸ் என். இது நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போ அடிமானம் ஒன்றாச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய பவர் ஆட் பண்ணலாமா? இதில் மைனஸை காமனாக வெளியே எடுத்துடணும். இ பவர் மைனஸ் எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு டி எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. இப்போ இதை எதா கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்டகல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி ஃபங்க்ஷன் ஆஃப் டி இன்ட்டு டிடினு வந்ததுன்னா இங்கே எஸ்னு வந்துச்சுன்னா இதை எஃப் ஆஃப் எஸ்னு எழுதுவோம். இப்போ எஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? எஸ் மைனஸ் இ. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏன்னு எழுதலாம். சிமிலர்லி இ பவர் எயிட்டீன் இருக்கிறதுல இ பவர் மைனஸ் எயிட்டீன் மாற்றணும்னா ஆன்சர் என்ன வரும்? எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏன்னு வந்து கிடைக்கும். இதில் முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய விஷயம், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் எயிட்டி இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ. ஃபங்க்ஷன் ஆஃப் டியாக கூட இ பவர் ஏடி மல்டிஃபிகேஷனில் வரும்பொழுது எஸ்னு இருக்க வேண்டிய இடத்துல எஸ் மைனஸ் ஏன்னு மாற்றணும். இங்கே ப்ளஸ் ஏன்னு வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் ஏன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இங்கே மைனஸ் ஏன்னு வந்ததுன்னா ப்ளஸ் ஏன்னு வந்து மாற்றணும். இதுக்கு பேர் வந்து ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபார்மல்ஸ் தான் உங்களுக்கு ஃபேமிலியரானு வந்தால் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சைன் பிடி வந்து பி பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதே சைன் பிடியை கூட இ பவர் ஏடி மல்டிஃபிகேஷனில் வரும்பொழுது எஸ்னு வர வேண்டிய இடத்துல என்னென்னு மாற்றணும்? எஸ் மைனஸ் ஏன்னு மாற்றணும். இப்போ இந்த ஃபார்மில் எப்படி சேஞ்ச் ஆகும்? பி பை எஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். காஸ் பிடி எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த காஸ் பிடியை கூட இ பவர் ஏடி மல்டிஃபிகேஷனில் வரும்பொழுது எஸ்னு இருக்க வேண்டிய இடத்துல எஸ் மைனஸ் ஏன்னு மாற்றணும். இதுவே இ பவர் மைனஸ் எயிட்டின்னு வந்திருந்ததுன்னா எஸ்னு இருக்க வேண்டிய இடத்துல எஸ் ப்ளஸ் ஏன்னு வந்து மாற்றணும். இப்போ எஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சைன் ஹைப்பர்பாலிக் பீட்டினுடைய வேல்யூ பி பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இ பவர் எயிட்டி மல்டிஃபிகேஷன் வரும்பொழுது எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் மைனஸ் ஏன்னு மாற்றணும். பி பை எஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதேமாரி காஸ் ஹைப்பர்பாலிக் பிடி அதனுடைய கரஸ்பாண்டிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடி காஸ் ஹைப்பர்பாலிக் பிடி. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என் டி பவர் என்னா கூட இ பவர் ஏடி மல்டிஃபிகேஷன் வரும்போது காம் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எஸ் மைனஸ் ஏத ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன். ஃபைண்ட் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் டி ஸ்கொயர் இ பவர் டூ டி இ பவர் மைனஸ் த்ரீ டி இன்ட்டு சைன் டூ டி இ பவர் ஃபோர் டி காஸ் ஹைப்பர்பாலிக் த்ரீ டி இ பவர் மைனஸ் டி காஸ் ஸ்கொயர் த்ரீ டி இ பவர் த்ரீ டி சைன் கியூப் டூ டி ரூட் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் டி. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆறு பேராக கூடையும் இ பவர் ஏடி வந்து மல்டிஃபிகேஷனில் வந்திருக்கு. அப்போ என்ன தெரியணும்னா எங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா இ பவர் டிடியை விட்டுடணும். விட்டுட்டு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் லேப்லாஸ் ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர் இ பவர் டூ டினுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர்னுடைய வேல்யூ டூ பை எஸ் கியூப். இதை இ பவர் டூ டியோட மல்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது எஸ்னு இருக்க வேண்டிய இடத்துல எஸ் மைனஸ் டூன்னு மாற்றி சப்ஸ்டியூஷன் பண்ணால் இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர். ரெண்டாவது ப்ராப்ளத்துலேயும் என்ன பண்ணணும்? என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டெப் இ பவர் ஏடியை விட்டுடணும். பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக சைன் டூ டி டூ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர்னு மாறும். இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக இ பவர் மைனஸ் த்ரீ டி மைனஸில் வந்ததுன்னா என்ன பண்ணணும்? எஸ் ப்ளஸ் த்ரீன்னு மாற்றணும். இ பவர் மைனஸ் எயிட்டின்னு வந்துச்சுன்னா எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் ப்ளஸ் ஏன்னு மாற்றுவோம். இங்கே இ பவர் மைனஸ் த்ரீட்டின்னு வந்திருக்கு, அப்போ எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் ப்ளஸ் த்ரீன்னு மாற்றணும். டூ பை எஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர்னு வரும். டூ டிவைடட் பை சிம்பிளிஃபிகேஷன் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் வச்சு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா எஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் என்ன ஆன்சர் கிடைக்கும்? எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எஸ் ப்ளஸ் நைன். நைனை ஒன்பதாக கூட ஆட் பண்ணும்போது தேர்ட்டீன். டூ டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எஸ் ப்ளஸ் தேர்ட்டீன்.
Laplace transform of cos hyperbolic 3t nudiye value s by s square minus 3 square. Ipa cos hyperbolic 3t avadu yaar multiplication varanga e power 4t. S n irukka vendi edathila s minus 4 nu maathanum. S minus 4 divided by s minus 4 the whole square minus 9. A minus b whole square formula apply panningna s minus 4 the whole square s square minus 8s plus 16. 16 la 9 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது 7 கிடைக்கும். எஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 எஸ் ப்ளஸ் 7. தென் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஸ்கொயர் 3டி. காஸ் ஸ்கொயர் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2. தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல 3டின்னு இருக்குது. 1 ப்ளஸ் காஸ் 60 டிவைடட் பை 2. 1 பை 2 வந்து கான்ஸ்டன்ட், அது வெளியே எடுத்துடலாம். இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1க்கு தனியாக அப்ளை பண்ணும், காஸ் 60க்கு தனியாக அப்ளை பண்ணும். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 உடைய வேல்யூ 1 பை எஸ் ப்ளஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x². எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது காஸ் மல்டிஃபிகேஷன் இங்கே எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x² வரும். எஸ்ஸோட மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது எஸ் ஸ்கொயர். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 18 டிவைட் பை எஸ் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36. தென் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஈ பவர் மைனஸ் டி காஸ் ஸ்கொயர் 3t. இப்போ இது வரைக்கும் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஸ்கொயர் 3t மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எஸ்ன்னு இருக்க வேண்டிய இடத்துல என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும், எஸ்ன்னு இருக்க வேண்டிய இடத்துல எஸ் ப்ளஸ் 1னு மாற்றுறோம். எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் ப்ளஸ் 1, எஸ் ப்ளஸ் 1, எஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல அப்ளை பண்ணும்போது எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 19 நியூமரேட்டர் கிடைக்கும். டினாமினேட்டரில் எஸ் ப்ளஸ் 1. இங்கே அகைன் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல அப்ளை பண்ணும்போது எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 37ங்கிற ஆன்சர் கிடைக்குது. இப்போ சைன் கியூபிஏ, சைன் கியூபிஏ ஈக்குவல் டு 1/4 த்ரீ சைன் ஏ மைனஸ் சைன் 3a. ஏ இருக்க வேண்டிய இடத்துல 2t. 1/4 த்ரீ சைன் 2t மைனஸ் சைன் 6t. இப்போ ஒவ்வொன்றத்துக்கு இன்டிவிஜுவலாக எப்போவுமே சைன் கியூபுக்கு நம்மளால் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. மல்டிஃபிகேஷனில் இருக்கிறத அடிஷனாக மாற்றிருக்கிறதெல்லாம் போன செஷனில் பார்த்துருக்குறோம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் கியூப் 2t விச் இஸ் ஈக்குவல் 1/4. இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் 2t தனியாக போகுமோ, அடுத்தது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் 60க்கு தனியாக போகும். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஏடி விச் இஸ் ஈக்குவல் ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். 1/4 த்ரீ டாட் 2 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 6 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். அகைன் இதை எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்பொழுது 48 டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36 கிடைக்குது. இது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் கியூப் 2t வேல்யூ. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஈ பவர் 3t சைன் கியூப் 2t. எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் மைனஸ் 3 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். 48 டிவைட் பை எஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 36 எஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 6s ப்ளஸ் 9. இங்கே ப்ளஸ் 4 ஆட் பண்ணும்போது 13 வரும். இங்கே 36 ஆட் பண்ணும்போது 45. தென் த ஃபைனல் ப்ராப்ளம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ரூட் டி. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார் ரூட் டி ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ரூட் பை டிவைட் பை 2s3/2. இப்போ இவராக கூட யார் மல்டிஃபிகேஷன் வராங்க, இ பவர் டி மல்டிஃபிகேஷன் வருது. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரூட் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் பை டிவைட் பை 2 × s−1 3/2. இப்போ என்ன பண்ணணுன்னா எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் மைனஸ் ஆறு இங்கே எஸ் மைனஸ் 1னு ரீப்ளேஸ்மெண்ட், ஏன்னா இ பவர் டி தானே வந்திருக்கு. எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் மைனஸ் 1னு மாறும். ரூட் ஆஃப் பை டிவைட் பை 2 × s−1 3/2. இப்போ இதிலிருந்து என்ன முடிவுக்கு வரணும்னா, இ பவர் ஏடி அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் மல்டிஃபிகேஷன் வரும்பொழுது ஸ்டெப் 1 இ பவர் ஏடி விட்டுணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஸ்டெப் 2 இ பவர் ஏடி ப்ளஸ்ஸாக வந்திருந்ததுன்னா எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் மைனஸ் ஏன்னு மாற்றணும். இ பவர் மைனஸ் ஏடின்னு வந்திருந்ததுன்னா எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் ப்ளஸ் ஏன்னு மாற்றணும். இதுக்கு பேர் வந்து ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிசனிங் அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம்.